வணக்கம். நான் டைவின் சித்தா ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் மெல்வின். இன்றைக்கி ஒரு கேஸ் வந்திருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். அதாவது 35 இயர்ஸ் ஓல்டு மேல், 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நல்லா இருந்தவர் தான். நல்லா சம்மர்னால அவர் ஃப்ரெண்ட்ஸோடு போய் எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவுமே பண்ணலையா, டேரெக்டாக போய் ஃபால்ஸில் குளிச்சிருக்கார். குளித்த அந்த செகண்ட்லேயே அவருக்கு அன்கான்சியஸ் ஆகிருக்கு. பார்த்தா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மந்த்ஸ் ஆகிருக்கு நம்மகிட்ட வந்திருக்காரு. அப்போ அவர் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ப்ரொஃபைல் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வேறு ஒன்றும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷனோ இதுக்கு முன்னாடி பிபிஓ எதுவுமே இல்லை, ஆல் டீ டோட்டில் தான். ஆனால் இது எதனால் வந்தது அப்படிங்கும்போது இதான் ரீசன். நம்ம அதான் அடிக்கடி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் டைமில் இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்கிற டைமில் சடனாக போய் இந்த மாதிரி சில் வாட்டரில் இந்த மாதிரி வீட்டில் ஷவரில் குளித்தா கூட இந்த மாதிரி சில நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதனால் என்ன நம்ம சொல்கிறோம்னா, நம்ம ஹீட் டைமில் டக்குன்னு சடனாக நம்ம கொடுக்கணுமோ அந்த பிளாக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தயவுசெய்து எல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துங்க. இப்போ வந்திருக்கிறாரே இவர் நம்ம சரி பண்ணலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. வரதுக்கு முன்னாடி நம்ம காப்பது மிகச்சிறந்தது. அதனால் இதை எல்லோரும் மனசாச்சு. தேங்க்யூ.